நான் விவசாயம் பண்ணால் மூணு விஷயங்கள் அந்த லேண்டில் இருக்காங்கிறத நான் பார்ப்பேன். என்னென்ன விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மண் எப்படி இருக்குங்கிறத தான் நான் ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்திக்குவேன். மண் நல்லா இருக்கும் பட்சத்தில், ரெண்டாவது வந்து வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்கும், தண்ணி இந்த ஏரியாவில் கிடைக்குமா, எத்தனை அடியில் போர் கிடைக்குது, போர் போட்டால் தண்ணி ஆகுங்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லா விசாரிச்சுக்குவேன். மூணாவது திங் வந்து ரோடு ஃபெசிலிட்டி இருக்கா, எத்தனை அடி ரோடு இருக்குது, அது வந்து தார் ரோடா இல்லை மண் ரோடா, அப்படி மண் ரோடாக இருந்தால் தார் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத பார்ப்பேங்க. ஸோ இந்த மூணும் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நான் லேண்ட் கண்டிப்பாக அதை வாங்குவேன், மிஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி லேண்டு தான் இதுங்க. நம்ம லேண்டோட ஆப்போசிட்லேயே வந்து ஒரு சின்ன குட்டை இருக்குதுங்க, கவர்மெண்ட்டால் அமைக்கப்பட்ட ஒரு குட்டை. இது வந்துட்டு நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது பாருங்கள். இது நம்ம லேண்டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு தண்ணீர் குட்டை இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப தண்ணி வசதி ஜாஸ்தியாக கிடைக்குங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இப்படி ஒரு இடம் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல இடம் தாங்க. இப்போ நம்ம லேண்ட்லேருந்து நம்ம இந்த வீடியோ கவர் பண்ணுறோம். அங்கே பாருங்கள், பஸ் போகுது தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில், அந்த பஸ் போகிற இடத்துல தான் தார் ரோடு இருக்குது. அங்கேருந்து நம்ம லேண்டு ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குங்க பாருங்கள். இதுதான் நம்ம லேண்ட், தெரியுதுங்களா? நம்ம லேண்டை பார்த்தோம், பக்கத்தில் இருக்க லேண்டும் ஒரு விசிட் நம்ம பார்த்துடலாங்க. இந்த லேண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. இவங்க வந்துட்டு ஒரு 20-20 ஏக்கராக பிரித்து ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு 80 ஏக்கர் வரைக்கும் வாங்கி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ஒரு தோட்டமாகிடும். இங்கே இந்த தோட்டத்துக்கெல்லாம் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு காய்கறி விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து நம்ம லேண்டுக்கு போகிறதுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம லேண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ நாங்கள் நடந்து போனனால கொஞ்சம் லேட் ஆகும், வீடியோ ரொம்ப பெருசாக போகுங்கிறனால இந்த நடந்து போகிற டிஸ்டன்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம லேண்டோட என்ட்ரி வரைக்கும் உங்களுக்கு இதில் காட்ட போகிறோங்க. இங்கே பார்த்துட்டிங்களா, இந்த ரோடு கட் ஆகுது இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து நம்ம லேண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்களேன், இது தாங்க. இந்த இடம் தான் வந்துட்டு நம்ம லேண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம லேண்டை கணக்கு வச்சுக்கோங்க, இது தான் நம்ம லேண்டு, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து அது ரொம்ப பக்கமாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம மண் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நேரில் விசிட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வேண்டான்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ரேட்டு நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேங்க. இந்த இடத்துல வந்து மண் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அம்சமாக இருக்குது, பியூர் செம்மண்ணை தான். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாம், அதுக்கு அடாப்டான மண்ணை தாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க, இந்த 3 ஏக்கர் வந்துட்டு உங்களுக்கு வந்து 12 லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க. ஒரு 10 லேக்ஸ்க்குள்ளே முடிக்கலாங்க. 10 லட்சத்துக்கு 1 ஏக்கர் கிடைக்கிறது வந்துட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க, வாங்கணுமா வேண்டாமான்ட்டு. இதில் வந்துட்டு இன்னொரு மெயின் பெனிஃபிட்டே என்னென்னா, இதை சுற்றி வந்து ஒரு 200 ஏக்கர் பக்கம் எம்டியாக தான் லேண்ட்ஸ் விட்டுருக்காங்க. தண்ணி எல்லா வசதி இருந்தும் வந்துட்டு விவசாயம் பண்ண முடியாதனால மக்கள் அப்படியே விட்டுருக்காங்க, வசதி இல்லாத காரணத்தினால. ஸோ இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் கூட 3 ஏக்கரை வந்து 30 ஏக்கராகவோ 50 ஏக்கராகவோ இல்லை 100 ஏக்கராகவோ கூட உங்களால் மாற்ற முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போது என்னால் வந்துட்டு எனக்கு 3 ஏக்கர் வாங்குற அளவுக்கு தான் பணம் இருக்குது சார். ஓகே, ஃப்யூச்சரில் நான் வந்து கண்டிப்பாக ஹோப் இருக்குது, நல்லா சம்பாதிப்பேன்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஏக்கராகவோ 2 ஏக்கராகவோ இல்லை 5-5 ஏக்கராகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களால் எவ்வளோ சேர்த்த முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்தக்கூடிய இடம் தாங்க இது. ஸோ 3 ஏக்கரில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 20 ஏக்கராகவோ 30 ஏக்கராகவோ நீங்கள் பண்ணிக்கோங்க தாராளமாக. உங்களோட வெல்த்து தான் எங்களோட க்ரோத்துங்க. தேங்க்யூ. வேணுங்கிறவங்க குயிக்காக காண்டாக்ட் பண்ணுங்கள், டைரக்டாக மீட் பண்ணலாம், லேண்ட் விசிட் காட்டுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.